அடியார் பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். இறைவனை வழிபடும் முறைகளில் சிறப்பான இடத்தை பெறும் தீபாராதனையின் தத்துவ விளக்கம். தீபாராதனை பற்றிய அரிய தகவல்களை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுதற் கடவுளான எம்பெருமான் சிவபெருமான் ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. முழுமுதற் பெரம்பருளை வழிபடுவதற்கு நம் முன்னோர் சிறந்த திருவுருவமாக கொண்டது ஒளியினையே. அன்று முதல் இன்று வரை ஒளி வழிபாட்டினை தமிழினம் கைக்கொண்டு ஒழுகி வருவது பாராட்டுதற்குரியது. இறைவன் சோதியே சுரூபமாக உள்ளவன். கற்பனை கடந்த சோதி, பாசம் பரஞ்சோதி, தூண்டு சுடரனே சோதி, சோதியே சுடரே சுடரொளி விளக்கே, ஆதியும் மந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதி, சோதியனே துண்ணிருளே தோன்றாப் பெருமையினே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, கேளில் பரஞ்சோதி சோதி திறம்பாடி, திருவையா ரகலாத செம்புற் சோதி, தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி, தேச விளக்கலாமானாய் நீயே, ஒளிவளர் விளக்கே மெஞ்ஞானமாகி முளிர்கின்ற மிச்சுடரே, மாதுபாதி விளங்கு சோதி கொண்மேனியாய் தோற்றச் சுடருளியாய், செழுந்தழல் புரை திருமேனியுங் காட்டி, எரிசுடரார் நின்ற இறைவா போற்றி, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி என்றெல்லாம் தேவார திருவாசகங்களும் கந்தபுராணம் அருணகிரி புராணம் முதலியனவும் இறைவன் சோதி வடிவானவன் என்று கூறுகின்றன. எப்பொருளையும் விளக்கம் காட்டுவது ஒளி. ஒளி இல்லாவிட்டால் அப்பொருளை பார்க்க முடியாது. ஒளிச்சக்தியினாலேயே கண்கள் பிற பொருள்களை உணர்கின்றன. சூரியன் சந்திரன் அக்கினி ஆகியவற்றின் ஒளியுதவி கொண்டே கண்கள் பொருட்களை அறிகின்றன. இதிலிருந்து ஒளியின் மகிமை நன்கு புலப்படுகின்றது. தீபமேற்றுதல் தீப தரிசனம் ஆகியன பாவ நிவர்த்தி பெற வழி கோலுகின்றன. சிற்சக்தியாகிய தீபம் ஆன்மாவினது மலத்தை போக்கி ஞானத்தை அளிக்கின்றது. கடவுளை காண்பதற்கு அவனருள் வேண்டும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று திருவாசகம் தந்த மணிவாசகரும் கூறுகின்றார். இதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக வரலாற்றிற்கு முந்திய காலந்தொட்டே சைவ சமயத்தவர்கள் மகத்துவமும் புனிதவுமான கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. ஒளி வடிவான இறைவனை தீபங்களால் ஆராதனை செய்வதே தீபாராதனை என வழங்கப்படுகின்றது. கோவில்களில் செய்யப்படும் தீபாராதனைகளைப் பற்றியும் அவற்றை செய்ய வேண்டிய முறைகளைப் பற்றியும் ஆகம நூல்கள் விரிவாக கூறுகின்றன. தீபாராதனை என்பது வெறும் சடங்காக மட்டுமின்றி உலகின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் காட்டும் தத்துவ விளக்கமாகவும் அமைந்துள்ளது. சிவாலயங்களை யோக வித்தையின் இரகசியங்களை விளக்கும் மையங்களாகவும் மானுடயாக்கையின் தத்துவங்களை விளக்கும் தத்துவ கூடங்களாகவும் அமைத்திருப்பதைப் போலவே இறைவனுக்கு முன்பாக செய்யப்படும் தீபாராதனையை உலகம் பரவழியிலிருந்து உற்பத்தியாகி இறுதியில் அதனுள்ளேயே ஒடுங்குவதை குறிக்கும் தத்துவ விளக்கமாக அமைத்துள்ளனர். உலகம் எல்லையற்ற அகண்ட வெட்ட வழியில் இருந்து படிப்படியாக உற்பத்தியாகி முழுமை பெற்று சிறப்புடன் வாழ்ந்தபின் ஒரு காலத்தில் யாவும் எங்கிருந்து உண்டானதோ அந்த வழியிலேயே கலந்து ஒடுங்கிவிடுகிறதென்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன. லிங்கம் என்ற சொல்லுக்கு தோன்றி நிலை பெற்று ஒடுங்குவது என்பது பொருள். இவ்வாறு தோன்றி நிலை பெற்று ஒடுங்கும் நிலையை விளக்குவதாக ஆலயங்களில் நடத்தப்படும் தீபாராதனை அமைகின்றது. கோவில்களில் நடைபெறும் தீபாராதனையின் தீபங்களின் வரிசை மூர்த்தி பேதங்களுக்கு ஏற்ப மாறுபடும். கோவில்களில் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தங்களுக்கு முன்பு திரையிடப்பட்டிருக்கின்றது. அது உட்புறம் சிவப்பாகவும் வெளிப்புறம் நீல நிறத்துடனும் இருக்குமாறு அமைந்திருக்கின்றது. நீல நிறம் அகண்ட வழியை குறிப்பதாகும். திரைக்கு உள்ளே இருந்து பூஜையை குருக்கள் ஆரம்பிக்கின்றார். இதன் பின்புறத்திலிருந்து முதலில் மணி ஒலிக்கப்படுகின்றது. இது நாத தத்துவம் ஆகும். அகண்ட வழியிலிருந்து பெரிய ஒலியுடன் உலகப் படைப்புக்கான ஆரம்பம் நிகழ்வதை குறிக்கின்றது. புலன்களுக்கு எட்டாத ஒலியிலிருந்தே மந்திரங்களும் மொழிகளும் உண்டாயின என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒலியை அடுத்து புகை மண்டலமான தூபம் காட்டப்படுகின்றது. இது உலக உற்பத்திக்கான அணுத்துகள்கள் உற்பத்தியாவதை குறிக்கின்றன. இதையடுத்து ஒற்றை தீபம் காட்டப்படுகின்றது. இது உலகை படைக்க
ஜோதி வடிவம் கொண்ட இறைவனின் இச்சை வெளிப்படுவதை குறிக்கின்றது. இப்போது திரை நீக்கப்பட்டு அடுக்கு ஆரத்தியை பார்க்கின்றோம். அடுக்கு தீபம் காட்டப்படுகின்றது. அண்ட வழியில் புலப்படாதிருந்த உலகம் திரையை விலக்கிக் கொண்டு நமக்கு தெரிகின்றது. இறைவன் உயிரில் கலந்து உருவமாக புலப்படுவதும் திரை விலகிய பிறகு இறை வடிவத்தை காண்பதும் அதன் முன்னே இருக்கும் அடுக்கு ஆரத்தியும் குறிப்பிடுகின்றன. ஒளியிலிருந்து இறைவன் அருளால் பல நிலைகளில் உள்ள ஜீவன் பிறப்பதை அடுக்கு ஆராய்ச்சி உணர்த்துகின்றது. இது உச்சியில் ஒற்றை தீபத்தையும் அதன் கீழ் சிறிய வட்டத்தில் 5 தீபம், அதன் கீழ் வட்டத்தில் 7 தீபம் என்று படிப்படியாக 64 தீபங்கள் வரை கொண்டதாகும். இது அநேக உயிர்கள் உலகில் பல்வேறு நிலைகளில் தோன்றியதை குறிக்கின்றது. அடுக்கு ஆரத்தியில் தீபங்கள் பல தட்டுக்களில் இருந்தாலும் அவை உருவமற்ற ஒரே பரம்பொருளின் வடிவத்தை குறிப்பிடுகின்றன. இது எடுத்து காட்டப்படுவது பஞ்சதட்டு குடம் ஆகும். இதில் 5 தட்டில் வைக்கப்பட்ட தீபங்களும் குடத்தின் மீது ஏற்பட்ட தீபமும் காண்பிக்கப்படுகின்றன. 5 தட்டுக்கள் சிவனின் பஞ்ச பிரமங்களை குறிக்கின்றன. இவை சிவபெருமானின் 5 முகங்களையும் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் படைக்கப்படுவதையும் உணர்த்துகின்றன. பிறகு 5 பூதங்களும் சேர்ந்து பிரபஞ்ச வடிவமாக விளங்கும் கும்பம் அண்டத்தையும் அதன் மீதுள்ள தீபம் அதை இயக்கும் முறைவினையும் குறிப்பிடுகின்றது. இவை உயிர்களிடத்தில் 5 புலன்கள், அதனால் அனுபவிக்கப்படும் போகங்கள் உண்டானதை குறிக்கின்றன. உயிர்கள் போகங்களை அனுபவிக்கும் இடமான பூமண்டலத்தை குடதீபம் குறிக்கின்றது. அதையடுத்து பூமண்டலத்திற்கு வந்த உயிர்கள் பல்வேறு உடல்களை பெற்று அத்தன்மைக்கேற்ப இயங்குவதை குறிக்கும் வகையில் தொடர்ந்து நாகதீபம், மயூர தீபம், குக்குட தீபம், ரிஷப தீபம், கஜ தீபம், புருஷாமிருக தீபம், புருஷ தீபம், அஸ்திர தீபம் ஆகியவை காட்டப்படுகின்றன. இவை மூலம் முதலில் ஊர்வன, அடுத்து பரப்பன, அடுத்து மனிதனும் விலங்குமாகிய புருஷாமிருகம், அடுத்து மனிதன் இந்த வளர்ச்சிக்கு பிறகு வாழ்வதற்கான ஆயுதம் ஆகியனவும் விஞ்ஞான முறையில் காட்டப்பட்டு வருகின்றன. இவை உருவத்தால் வேறுபட்டிருப்பினும் பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டு இயங்குவன என்னும் பொருள்பட அவற்றின் மீது பிரபையும் அதில் 5 தீபங்களும் அமைந்துள்ளன. இவ்வாறு ஒரே பெரம்பொருளில் இருந்து தோன்றிய ஜீவன் பல நிலைகளை கடந்து அறிவால் இறைவனையா அறிந்து கொள்கின்றது. இந்த ஆன்மா ஒரே ஆரத்தியாக காட்டப்பட்டு அதன் பக்குவ நிலையை உணர்த்தும் பொருட்டு அதன் மீது விபூதி தெளிக்கப்படுகின்றது. அடுத்து 7 கிளைகளையுடைய கற்பூர ஆரத்தி காட்டப்படுகின்றது. விபூதி கைவரப்பட்டு உயிர் 10 வித குணங்களை கொள்கின்றது. குணங்கள் கூடிக்கொண்டு வருவதை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று வரிசையாக திகங்கள் காட்டப்படுகின்றன. இவை உலக உயிர்கள் பெற்றுள்ள பல்வேறு அறிவு நிலைகளை குறிக்கின்றது என்பர். இதில் 6 வரை உள்ள தீபங்கள் ஓரறிவு முதல் 6 அறிவு கொண்ட மனிதன் வரையுள்ள உயிர்களின் நிலையை குறிப்பதாகும். 7வது ஞானத்தை அறிதலையும், 8வது அதில் திளைத்தலையும், 9வது அதிலிருந்து விடுதலை அடைதலையும், 10வது இறைவனோடு 2.5 கலந்து விடுதலையும் குறிக்கின்றன என்பர். பின்னர் கற்பூர தீபம் காட்டப்படுகின்றது. இதுவே பூரணநிலை எய்திய ஜீவனின் நிலையாகும். கற்பூரம் எரிந்து காற்றில் கலந்து விடுவதைப் போலவே ஜீவனும் தன் பாசப்புனைப்பை உதறிவிட்டு எம்பெருமானோடு ஐக்கியமாவதை இதனால் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்னர் விபூதி அளிக்கப்படுகின்றது. இதுவரை நிகழ்ந்த உலகத்தின் தோற்றத்தையும் இறுதியில் அது ஒடுங்கிவிட்டதையும் குறிக்கும் வகையில் நெருப்பின் மீதியான சாம்பல் பிரசாதமாக அளிக்கப்படுகின்றது. தீபமங்கள ஜோதியில் இறைவனை முழுமையாக காணலாம் என்ற ஞான தத்துவத்தின் விளக்கத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். திருக்கோவிலில் காட்டப்படும் தீபாராதனை மனதார வணங்கி போற்றப்பட வேண்டிய ஒன்று. பக்குவமடைந்த ஜீவன் இறைவனின் சாரூப நிலையை பெறுவதால் இறை வடிவமாக போற்றப்படுகின்றது. எனவே 8 திசைகளிலும் உள்ளவர்கள் போற்றுவதை குறிக்கும் வகையில் அஷ்டமங்கலம் காட்டப்படுகின்றது. கிழக்கு திசையான இந்திரன் திசையிலிருந்து குடையும், தென்கிழக்கான அக்கினி திக்கிலிருந்து அடுக்கு தீபமும், தெற்கு திசையாகிய ஜமதிக்கிலிருந்து சுவஸ்திகமும், தென்மேற்கு திசையாகிய நிருதி திக்கிலிருந்து சாமரமும், மேற்கு திசையான வருணன் திக்கிலிருந்து பூரண கும்பமும், வடமேற்கு திசையான வாயு திக்கிலிருந்து விசிறியும், வடக்கு திசையான குபேர திக்கிலிருந்து ஆலவட்டமும், வடகிழக்கு ஈசான்ய திக்கிலிருந்து கொடியும் கொண்டு வரப்பட்டதாக கருதி அவை காட்டப்படுகின்றன. கண்ணாடி, ஆலவட்டம், சூரியன், சந்திரன், குடை, வெண்கவரி, ஸ்ரீவத்சம், விசிறி ஆகியவற்றை காட்டி
உபசாரம் செய்யப்படுகின்றது. இவை உயிர்கள் சகல போகங்களையும் பெற்று சுகமுடன் வாழ்வதை குறிக்கின்றன. இதையடுத்து மந்திர புஷ்பம் மோதுதல், பல்வேறு தேசங்களில் இருந்து வந்த பொருட்களை சமர்ப்பித்தல் முதலியன நடைபெறும். இது உயிர்கள் நாடு மொழி இனம் என்று பலவாறாக விரிந்த மேன்மையுடன் புகழ்பெற்று விளங்குவதை குறிக்கும். இறுதியில் கற்பூரக் கிளை எனப்படும் 7 அல்லது 9 கிளைகளை கொண்ட அமைப்பில் கற்பூரம் ஏற்றி காண்பிக்கப்படும். கற்பூரம் காட்டப்பட்டதும் அதன் மீது விபூதி இடுவது போல் மடலில் இருந்து 3 முறை விபூதியை எடுத்து காட்டுவர். இதற்கு ரட்சை சாத்துதல் என்பது பெயர். இது உலக உயிர்கள் இறைவனின் அருட்கவசத்தை பெறுவதை குறிக்கின்றது. இதையடுத்து பக்தர்களிடம் அந்த தீபம் வரிசையாக காட்டப்படுகின்றது. பக்தர்கள் தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்வர். கற்பூர தீபம் கரைந்து விடுவது உலகம் மீண்டும் அகண்ட வழியில் உருவமற்று கரைந்து விடுவதை உணர்த்துகின்றது. தீபாராதனை என்பது இறை வடிவில் முன்பாக தீபங்களை சுழற்றி காட்டும் வெற்றி சடங்கு என எண்ணாமல் உலகின் தோற்ற முடுக்கத்தை குறிக்கும் தத்துவ குறியீடாக எண்ண வேண்டும். தீபாராதனையை காண்பதால் இல்லறத்தானுக்கு சுகபோகங்களும் ஞானிகளுக்கு ஆத்ம ஞானமும் பெருகும். தீபாராதனை மண்டபத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் யாவரும் ஆன்ம ஞானத்தை விரும்பும் உயிர்கள். அவர்களுக்கு இறைவனை காட்டி அவனுடைய படைப்பாற்றலையும் உயிர்களின் நிலையையும் விளக்கும் குருவாக இருப்பவர் சிவாச்சாரியார். இதை உணர்பவர்களுக்கு இறை நாட்டம் உண்டாகும். ஞானம் பிறந்து மனம் அமைதியில் திளைத்து அளவில்லா ஆனந்தம் உண்டாகும் என்று பூஜாபக்தி நூல்கள் கூறுகின்றன. கோவில்களுக்கு செல்பவர்கள் ஏதோ தீபாராதனை விதவிதமாக காட்டப்படுகின்றது என்று நினைத்து விடாமல் இதன் மூலம் ஆன்மா எல்லையற்ற பிறந்த வழியில் நிறைந்திருக்கும் இறைவனிடமிருந்து முதலில் ஒளியாகவும் பின்னர் ஒளியாகவும் அதிலிருந்து படிப்படியாக உலகமாகவும் அதில் நிறைந்த உயிர்களாகவும் தோன்றுவதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மூலமான இறைவனிடம் தோன்றிய ஆன்மா உலகை அடைந்து இங்குள்ள உலக விவகாரங்களில் சிக்கிக் கொள்கின்றது. அதில் சிக்கிக்கொள்ளாத ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்வதை குறிக்கும் வகையில் வேதங்கள் முழங்கப்படுகின்றன. சங்ககால நூல்களும் நாயன்மார் அருளிய தேவார திருவாசகங்களும் அருணகிரிநாதரின் திருப்புகளும் இறைவனுக்கு தீபமேற்றி வழிபட எமது இல்லங்களில் உள்ள நோய் துன்பம் முதலிய பீடைகள் நீங்கி தெய்வீக ஒளி வீச இலட்சுமி கடாட்சம் கிட்டவும் மனத்திலும் நல்ல கருத்துச்செறிவான எண்ணங்கள் இடம்பெற்று ஞான செல்வம் நிறைந்து விளங்கவும் தீபாராதனையை கண்டு தரிசிக்கலாம். நாமும் தீபமேற்றி இறைவனை வழிபடலாம். கோவில்களில் நடைபெறும் தீபாராதனையின் தத்துவத்தை அறிந்து தரிசித்து வழிபட்டு அருள் பெறுவோம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.